தீஸ் அண்ட் போத்தீஸ் வர்ண இப்போது குரும்பேட்டையில் ஜவுளியும் தங்க நகையும் இப்போது ஒரே இடத்தில் திருப்பி விழா சலுகையாக சவரனுக்கு ரூபாய் ஆயிரம் தள்ளுபடி சந்தானா வந்து டிவி அந்த காமெடி நடனங்கள் நடிச்சுட்டு தான் வந்தவர் காமெடி நடிகர்களில் கொஞ்சம் அழகானவர் அது எந்த வித கோளாரும் கண்ணு சரியாக இருக்கும் காது சரியாக இருக்கும் மூக்கு சரியாக இருக்கும் ஒரு ஹீரோ லுக்கில் உள்ள வந்த காமெடியின் அவர் சந்தானத்தினுடைய சினிமா வாழ்க்கை சிம்புவலகம் தொடங்க போட்டுச்சு சந்தானம் காமெடி நான் மட்டும் தொடர்ந்து இன்னொரு ஏழு வருஷம் அப்படியே சஷ்டி நாயிருப்பாரு கதாநாயகன் ஆனால்தான் அவருக்கு வந்து இந்த இடர்பாடு சந்தானம் அவர் வந்து எனக்கு தெரிஞ்சு அவர் வந்து வன்னியர் இடையில ஒரு வக்கீலுக்கும் அவருக்கும் தரார் வந்த போது பேக் பண்ணிச்சு ராம்தாஸ் டாக்டர் சப்போர்ட் பண்ணார் ஒரு ஆடியோ ஃபங்க்ஷனுக்கே வன்னியர் கட்சி கொடியெல்லாம் வந்துச்சு சந்தானம் முன்னால் இருந்த முகக்கலை இப்போ இல்லை அந்த ஏதோ மாத்திரமாக இருந்ததுன்னு சொல்லிவிட்டு உடம்பை குறைக்கிறது போகிறதுலாம் வந்து பின்னால் அவருடைய உடலை பாதிக்கும் அதாவது இயல்பாக எக்ஸசைஸ் பண்ணி உடம்பு கூட்டுறது குறைக்கிறதுங்கிறது கமலஹாசன் அவர் இன்னைக்கு வரையும் ஸ்டடியாக இருக்கார் இன்னும் விஷாலம் கொடுத்தான் இந்த சிக்ஸ் பேக் கொண்டாருன்னு சொல்லி மூஞ்சு ஆன் ஆயிட்டு ஓ இனியும் சோத்துக்கலாமா இருக்குன்னு அண்ணே தப்பாறீங்க என் வீட்லேயும் எங்கள் அம்மா இப்படி தானே திட்டுறாங்க ஏ என்னடா அது எப்படி இருந்த மொத்தத்தை இப்படி ஆகிட்டுடா எதுக்கடாகலாம் அப்படின்னு கேட்டாங்க எவ்வளோ குழு இருந்தால் போல சிம்பு பார்க்குற சைக்கிதா பிச்சைக்காரங்க ஏன்ன பத்து நாள் ஒரு ஆறு மாதம் பிச்சை எடுத்து அது கேரளாவுக்கு போய் ஒர்க் அவுட்லாம் பண்ணுவோம் அதெல்லாம் சும்மாங்க மினிமம் ஆறு மாதம் ஆகுங்க இது ரெண்டு மாதம் மூணு மாதத்தில் போய் ஏன் இது ஃபாரின் கூட போனால் சிம்பு உடம்பு கட்டுப்பாட்டு போனாங்கன்னா போதும் அதெல்லாம் சில விஷயங்கள் வெளியே சொல்ல முடியாது நியூஸ் கிளேஸ் வணக்கம் நான்கு அன்மன் மன்ஷா இன்னைக்கும் வந்துட்டு நம்ம கூட பயில்வானாங்கன்னா தான் நான் இருக்காங்க வணக்கம்ண்ணே ஆனால் காமெடி நடிகர்களில் வந்து ரொம்ப வடிவேலுக்கு அப்புறம் வந்து ரொம்ப பெரிய ஒரு இடத்த பிடிச்சது வந்து சந்தானம் அவர் வந்து சொல்லலாம் கிட்டத்தட்ட அவருக்கும் வந்து ரொம்ப அதிகமான சம்பளங்கள்லாம் கூட ஒரு ஹீரோவுக்கு நிகராக ஒரு சம்பளம் வாங்கினதெல்லாம் நிறைய படங்கள் இருக்குது உதாரணத்துக்கு சொல்ல முடியும் அந்த மாதிரியான ஒரு நடிகர் இப்போ அவ்வளோ பெரிய ஒரு டாக்ல இல்லை இப்போ முன்னாடி மாதிரி அவருடைய காமெடியில் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க சந்தானம் பற்றி உங்களுடைய கருத்து என்னென்னா இல்லை சந்தானம் வந்து டிவியில் அந்த காமெடி நடனங்கள் நடிச்சிட்டு தான் வந்தவர் ரெண்டாவது ஒரு காமெடி நடிகர்களில் கொஞ்சம் அழகானவர் அவர் அது எந்த வித கோளாறும் கண்ணு சரியாக இருக்கும் காது சரியாக இருக்கும் மூக்கு சரியாக இருக்கும் ஒரு ஹீரோ லுக்கில் உள்ள வந்த காமெடியினவர் அவர் வந்து எல்லாரையும் சேட்டையர் பண்ணியிருக்கார் கதாநாயகர் எல்லாரையும் சேட்டையர் பண்ணி ஒவ்வொரு படங்களையும் பண்ணுவார் அந்த லொல்லு சபா நல்லா போச்சு அதில் வந்து ஒரு சேலஞ்சிங்க என்ன பண்ணார் சிம்பு சந்தானத்தை கூப்பிட்டு நடிக்க வச்சார் சிம்புவோடைய அதாவது சந்தானத்தினுடைய சினிமா வாழ்க்கை சிம்புவால் வந்து தொடங்க விட்டுச்சு சிம்பு ரெண்டு படத்தில் கூப்பிட்டு கொடுத்தாரு அதுக்கப்புறம் உதயநிதி ஸ்டாலின் நிறையா படத்தில் கொடுத்தாரு அப்படியே காமெடியில் கொஞ்சம் அவருக்கு ஏற்கனவே காமெடி தொடரில் நடித்ததுனால இந்த ஒரு ஒரு படத்தை எப்படி மீம்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறத லல்லு சபாவில் அனுபவம் உள்ளதுனால அவர் ஈஸியாக உள்ளே வந்தார் என்ன சம்பந்தமே இல்லாமல் கவுண்டமணி வந்து ஒருத்தரை சீன்றுராருன்னு சொன்னால் சொட்டு தலையா புரட்டத்தலையான்னு சொன்னால் அது இயல்பாக இருக்கும் இவர் தேவை இல்லாமல் வம்புக்கு ஒருத்தனை இழுத்து திட்டுவார் அதுதான் அவருடைய ப்ளஸ்ஸாகவும் இருந்துச்சு கிடைச்சல வீக்னஸ்ஸாகவும் இருந்துச்சு அப்புறம் ஒரு காலகட்டத்தில் என்னாச்சுன்னா அவர் ஹீரோ ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் அவருடைய காமெடி காமெடினா போகலாமா இல்லாட்டி காமெடி ஹீரோவாக போகலாமா இல்லாட்டி ஆக்ஷன் ஹீரோவாக போகலாமா அப்படிங்கிறதுல அப்படி தள்ளாடிட்டர் திக்கு திக்குமுக்காடிட்டார் காமெடி ஹீரோவாக ட்ராவல் பண்ணியிருந்தாருனா இன்னும் ஒரு பத்து படம் வந்திருக்கும் திடீர்னு ஆக்ஷன் ஹீரோவுக்கு மாறினார் நாம ஏன் ஆக்ஷன் ஹீரோ ஆகக்கூடாதுன்னு ஆக்ஷனே நல்லா தான் செஞ்சார் ஆனால் தமிழ்நாட்டு ஜனங்கள் எப்படின்னா ஒருத்தர் பூருகாவை பார்த்தாங்கன்னா பூருகாவை தான் பார்ப்பாங்க அவர் ஹீரோவை பார்க்க மாட்டேன் சிரிச்சிருவாங்க அந்த அடிப்படையில் வந்து எல்லா காமெடியும் பேசணும்னா காமெடிய்கள் ஒவ்வொருத்தரையும் பேசலாம் இப்போ வந்து தேங்காய் சீனிவாசன் வந்து சென்னை பச பேசுவார் அவர் ஒன்று ரெண்டு படங்களில் நடித்தார் ஒன்று ரெண்டு படம் நடித்தார் அதுக்கப்புறம் நாகேஷ் அவர் ஆரம்பத்திலே வந்து கொஞ்சம் சோக பாத்திரங்கள்லாம் நடித்தார் நீர்க்கும்மிழி படத்தில் சோகம் கதாநாயகம் தான் அவர் அறிமுகம் பண்ணார் அதுக்கப்புறம் சில படங்களில் வந்து ஹீரோவை விட அவர் ஓவர் டேக் முத்து குளிக்க வாரிகளான்னு படம்ச்சில்ல அதில் ஜெய்சங்கரோட விருத்தம் கேரக்டர் ஜாஸ்தி அந்த மாதிரி பாலச்சந்திர படங்கள் அவருக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க அவரும் சில படங்கள் நடித்தார் அதுக்கப்புறம் அவர் ஹீரோ ஆகிட்டதுக்கப்புறம் அவர் ஃபடவ் ட்ரைட்டார் அந்த மாதிரி சந்திரபாபு சகலகலா வல்லவர் பாட்டு பாடுவார் டான்ஸ் ஆடுவார் காமெடி பண்ணுவார் சீரியஸ் காமெடி பண்ணுவார் ஒரு யதார்த்தமான காமெடி பண்ணுவார் அவரும் ரெண்டு படத்தில் சீரியஸாக வில்ல கதாநாயகம் நடித்து அவரும் சொத்தப்புறம் இழந்தார் எல்லா காமெடியும் கிளைமேக்ஸ் என்னென்னா நம்ம வந்து கதாநாயகம் ஆகணுங்கிறது தான் ஏன்னா இத்தனை படம் நடிச்சுட்டா கதாநாயகணும் அப்படின்ட்டு அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் நம்ம இதுவரைக்கும் கதா நடிச்சு ஹீரோ காமெடி நடித்தது போதும் நம்ம ஹீரோ ஆகணுங்கிற ஒரே ஒரு லட்சியத்தில் தான் அவரும் சந்தானமும் கதாநாயகம் ஆனார் ஆனால் கதாநாயகனா அவர் வந்து சோபிக்கலை அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா எல்லா பாத்திரத்துக்கும் நல்லா உயிருட்டினார் அதில் சந்த சந்தேகம் இல்லை சில படங்களில் அவர் எதிர்பார்த்திருந்த காமெடி இல்லைன்னொன்னே அந்த படம் ஓடலை அப்புறம் இடையில ஒரு தக்க தட்டு தடு மாதிரி ஒன்று ரெண்டு படங்கள் வந்து காமெடி பூச்சி இருந்துச்சு ஓடிச்சு ஆனால் அவர் நினச்சிருந்தா இந்த மாதிரி க வடிவேலுமே வடிவேலு எப்படி நான் க இனிமே ஹீரோவை தான் அறிவித்தாரோ காமெடி படங்கள்லாம் போச்சு வருது அதுக்கப்புறம் காமெடி அவர் அவர் யாரையும் நடிக்க கூடலை அதுமாரி சந்தனமும் இனிமேல் நான் நடித்தேன் கா கதனா என்ன அப்படின்னு முடிவு தான் பல மாதங்கள் வீட்டில் சும்மா இருக்கு சும்மா இருந்தார் ஏன்னா சொல்லிட்டோம் அதை காப்பாற்றணும் ரெண்டாவது போதிய காசும் வந்துருச்சு அப்படிங்கிற ஒரு சூழல் வந்துச்சு இடையில் ஒரு படம் நஷ்டம் ஆயிடுச்சு அவர் தான் அந்த நஷ்டத்தை சரி கட்டினார் ச சந்தானம் அவர் வந்து எனக்கு தெரிஞ்சு அவர் வந்து வன்னியர் வன்னியர் அவர் இடையில் டாக்டர் ராம்தாஸ் சொல்லி அவர் ஒரு சிக்கல் ஒரு வக்கீலுக்கும் அவருக்கும் தரார் வந்தபோது பேக் பண்ணிச்சு வன்னியிருக்கு அதாவது ராம்தாஸ் டாக்டர் சப்போர்ட் பண்ணார் ஒரு ஆடியோ ஃபங்க்ஷனுக்கே வன்னியர் கட்சி கொடியெல்லாம் வந்துச்சு ஆனால் அப்போ அவர் தெளிவாக சொல்லிட்டார் நான் வந்து அரசியலில் ஈடுபட மாட்டேன் நான் சினிமா தான் அப்படின்னு நம்ம தெளிவாக சொல்லிட்டார் ஒரு காலகட்டத்தில் இப்போது எம்எல்ஏ உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் விட அவர் சிக்கலில் பொருளாதார சிக்கலில் இருக்கும் போது உதவினா உதவினார் ஆனால் சந்தானம் காமெடி நான் மட்டும் தொடர்ந்துருந்தால் இன்னொரு ஏழு வருஷம் அப்படியே ச சஷ்டன் ஆகியிருப்பார் கதாநாயகன் ஆனால்தான் அவருக்கு வந்து இந்த இடர்பாடு வாய்ப்பு இல்லாமல் படங்கள் நடித்த படங்களும் சில படங்கள் ரிலீஸ் ஆகலை இப்போ டிக்கில்னா கூட ஓட்டிகிட்டு தான் ரிலீஸ் ஆகுது இப்படின்னு சொன்னாங்க அந்த மாதிரி ஒரு தடுமா அவர் தடுமாறிட்டு இருந்தார் அவரை பொறுத்த வரைக்கும் கதாநாயகனாங்கிற உறுதியாக இருக்கார் ஜனங்க அவரை இன்னும் முழு நேரம் கதாநாயகம் ஏற்றுக்கலை காமெடினா தான் பார்க்குறாங்க அதனால தான் இந்த இடைப்போ இந்த இந்த தேக்கம் காமெடியே காமெடி இருந்துட்டு ஹீரோவாக ஆனதுக்கப்புறம் அந்த ஹீரோ ஆனதுக்கப்புறம் அவருடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு இருக்குது அண்ட் அதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு இப்போது சம்பளத்தில் இருந்து மற்ற விஷயங்கள்லேருந்து எப்படி அவர் அவருடைய விஷயங்கள் ஏன்னா ஹீரோ ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லுக் வைஸ் நிறைய மாற்றிருக்காரு நிறைய வந்து ஒர்க் அவுட் பண்ணுறாரு உடம்ப கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறாரு ஸோ ஹீரோ ஆகணும் அப்படின்னு சும்மா மட்டும் வராமல் அதுக்கான உழைப்பையும் அவர் போட்டுகிட்டு இருக்காரு ஸோ இதை எப்படி பார்க்குறீங்க ஹீரோ ஆகிறதுக்கு முன்பின் இதை நான் ஒரு நடிகர் மூலமாக பதில் செல்ல வரும் எஸ் சேகர் இல்லையா அவர் வந்து ஆரம்பத்துலேருந்தே காமெடி கதாநாயகம் தான் தான் ஏங்க நீங்கள் டான்ஸ் கற்றுக்கலை எதுக்கு டான்ஸ் கற்றுக்கணும் நான் என் நடிப்பு திறமை மூலமாகவே நான் ஸ்டாண்ட் பண்ணிடுவேன் என்னையே பார்க்க வரோம் எஸ்வி சேகருடைய டயலாக்கு பாடி லாங்குவேஜ் தான் பார்க்க வரனு தாரு எஸ்வி சேகர் எப்படி டான்ஸ் ஆட பார்க்க இன்னும் ஒரே அடியில் அமைக்கிட்டார் அப்புறம் ஃபைட்டு ஃபைட்டாக எஸ் வி சேகர் போய் இடத்துல எதுங்க ஃபைட்டு அது ஒரு காமெடி ஃபைட்டு தான் ஆனால் ஃபைட்டு டான்ஸ்லாம் நான் கற்றுக்க வேண்டிய அவசியமே இல்லை கொஞ்சம் உடம்பையாக பார்த்துக்கலாம்ல ஏன் நான் உடம்பு பார்த்து தான் இருக்கேன் இப்படி காமெடிச்சுட்டார் கொஞ்சம் உடம்பு போட்டுருச்சு ஆனாலும் அவர் வந்து காமெடினுக்காக சிரத்தை எதுவும் எடுத்துக்கல ஆனாலும் அவரும் கதாநாயனாக பல படம் நடித்தார் அதே மாதிரி பண்ணாமல் நான் உடம்பை வர்த்திக்கிறேன் உடம்ப குறைச்சிக்கிறேன்னா என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்கள் பார்வை வேறு என் பார்வை வேறு சந்தானம் முன்னால் இருந்த முகக்களை இப்போ இல்லை அந்த ஏதோ மாத்திரமாக இருந்ததுன்னு சொல்லிவிட்டு உடம்ப குறைக்கிறது போகிறதுலாம் வந்து பின்னால் அவருடைய உடலை பாதிக்கும் அதாவது இயல்பாக எக்ஸைஸ் பண்ணி உடம்பை கூட்டுறது குறைக்கிறதுங்கிறது கமலஹாசன் அவர் இன்றைக்கு வரையும் செடியாக இருக்கார் மற்றபடி திடீர் திடீர்னு சிம்பு மாதிரி உடம்பு கூட்டுறது அப்புறம் குறைக்கிறதுங்கிறது இந்த ரசாயனம் இல்லை ஊசி மூலம் இல்லை இந்த இப்போ தேக பரிசு சில இந்த மாத்திரை கொடுங்க டக்குன்னு குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்கிறான் அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து ஜீரண குள கோ ஏற்படுத்திடும் அது நான் பத்திரிகையாளர் சந்திப்பில் கேட்டுவிட்டேன் சூர்யாட்ட ஏமா இன்னும் நல்லாவே இல்லையண்ணே அவனை எங்கள் அம்மா ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க ரொம்ப கஷ்டன்னு நான் அதாவது ஒரு ஒரு துயரமான முடிவுக்கு போய்ட்டு தான் திரும்பி வந்தேன் இப்போ நான் அதெல்லாம் செய்யறது இல்லை விட்டுட்டு என்னாரு நம்ம விசாலம் கொடுத்தான் இந்த சிக்ஸ் பேக் கொண்டாருன்னு சொல்லி மூஞ்ச ஆன் ஆகிட்டு யோ என்னையே சோத்துக்கலாமல் இருக்குன்னு அண்ணே தப்பாங்கண்ணே என் வீட்லேயும் எங்கள் அம்மா இப்படி தானே திட்டுறாங்க ஏ என்னடா அது எப்படி இருந்த முகத்தை இப்படி ஆகிட்டுடா எதுக்கடா அப்படின்னு கேட்டாங்க அதெல்லாம் இப்போ அதை விட்டுறப்போங்க அதனால் சிக்ஸ் பேக்கு இந்த உடம்பை குறைக்கிறதுங்கெல்லாம் அந்த இந்த ரசாயன மருந்துகள் உட்கொள்ளும் மூலமாக பண்ணாங்கன்னு வச்சுக்கங்க பின்னாடி எஃபெக்ட் ஆயிடும் இப்போ வந்து சொல்லப்போனால் மைக்கேல் ஜாக்சனில் அவர் பல கோடி சம்பாதிச்சார் பல 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 கொடி அந்த பல கொடியை பல கோடி ரூபாயை இந்த முகத்தை மாற்றுறது இதை பண்ணுறலாம் பண்ணார் செத்து விட்டாரில்லாம் காரணம் அந்த முகமாற்று அறுவை சிகிச்சை பண்ணதுனால தான் டாக்டர் சொன்னார் அந்த மாதிரி நம்முடைய உடம்பை பேணி காப்பது இயல்பாக தேகப்பயிற்சி உணவு கட்டுப்பாடு மூலமாக கொண்டு வரணும் தர டக்குன்னு ருசி போட்டு நாலு நாலு வாரத்தில் ஆ அப்படின்றாங்கன்னா சரியாக இருக்குது இப்போ பாருங்கள் எவ்வளோ குழு குழுன்னு போல் சிம்பு பார்க்குற சைக்குதா பிச்சைக்காரன் எனக்கு பத்து நாள் ஒரு ஆறு மாதம் பிச்சை எடுத்த மாதிரி அது கேரளாக்கு போய் ஒர்க் அவுட்லாம் பண்ண அதெல்லாம் சும்மாங்க மினிமம் ஆறு மாதம் ஆகுங்க தேக பயிற்சி மூலம்ங்கிறது மினிமம் ஆறு மாதம் ஆகும் உங்கள் உடம்பு ஷேப்பை மாற்றுறது இது ரெண்டு மாதம் மூணு மாதத்தில் போய் ஏன் இது இதுக்கு இடையில ஃபாரின் கூட போனால் சிம்பு உடம்பு கட்டுப்பாட்டு போனாங்கன்னா புகம்பா அதெல்லாம் சில விஷயங்கள் வெளியே சொல்ல முடியாது இதெல்லாம் ரசாயன மருந்துகள் உட்கொள்வது தான் இப்படி உடம்பு அப்படின்னு ஆயிடுது அது முகப்ப பொலிவையும் சேர்த்து இழுத்தும் இப்போ தெரியாது பின்னாடி தெரியும் ரெண்டாவது இப்போ சிம்பு சிம்புவே இவருடைய படத்துக்கு வந்து இசையமைச்சார் ஒரு டைமில் அப்போ கூட சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி ரொம்ப நெருக்கம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஆனால் சிம்புவோடைய படங்கள்லேயே ஃப்யூச்சரில் வந்து அவர் நடிக்கலை ஹீரோ ஆனதுக்கப்புறம் வந்து தவிர்த்துட்டாரு அப்படிங்கிறது சிம்புவோடைய படம் சுந்தர்சி அப்புறம் வந்து உதயநிதி ஸ்டாலின் அவங்களுக்குலாம் வந்து நான் வந்து யார் இல்லாமல் படம் பண்ணேன் உதயநிதியிலாம் சந்தானம்லாம் பண்ண மாட்டேன் சந்தானம் ஹாரிஸ் ஜாராஜ் இல்லாமல் நான் படம் பண்ண மாட்டேன்லாம் கூட உதயநிதி வந்து சொல்லியிருக்காரு பட் அவர் படத்துலேயே அடுத்தடுத்து எந்த படத்துலேயுமே சந்தானம் இல்லை இந்த ஹீரோ ஆனதுக்கப்புறம் அவர் எந்த மாதிரியான ஒரு பேரெலாம் சம்பாரிச்சுக்கிட்டாரு இல்லைனா என்ன அவருடைய நெருங்கிய வட்டாரங்களை வந்து பகிர்ச்சிக்கிட்டாரா நெருங்கிய வட்டாரங்கள்னா ஒருத்தர் கதாநாயகன் ஆனதுக்கப்புறப்போ இரநூத்தி முப்பத்தி நாலு எம்எல்ஏ இருக்காங்க எத்தனை அமைச்சர்கள் இருக்காங்க அமைச்சர்கள் கரில் தானே தேசிய கொடி இருக்குது தன்னோட சேர்ந்த எம்எல்ஏ எம்எல்ஏவாக இருக்கார் இவர் அமைச்சர் ஆகிட்டார்ல இவர் பச்சைக்களை கழுத்து பண்ணாங்களே அதனால் காமெடி நடிகனா ஒரு காலத்தில் இருந்தவர் இப்போ கதாநாயகம் ஆகிட்டார் கதாநாயகன் அப்புறம் அவர் சஸ்டெயின் பண்ணணும் நான் இன்மே இப்போது காமெடியின் இருக்கிறவரு கதாநாயகன் ஆனதுக்கப்புறம் மறுபடியும் காம காமெடி நான் அந்த அடுத்து புக் பண்ண வர யோசிப்பான் சார் நீங்கள் காமெடி நடிக்கிறீங்க கதானே நடிக்கிறீங்க காமெடி காமெடினாவே நடிச்சுருங்க எதுக்கு கதாநாயகம் ஆசைப்படுறீங்கன்னு சொல்லுவோம் இல்லையா அதுக்காக இனிமே நான் கதாநாயகன் இன்னும் அறிவித்தப்பட்ட பிறகு அவருடைய உயிர் நண்பர் உதயநிதி ஸ்டாலினுக்கு எவ்வளோ உதயநிதி உதயநிதி ஸ்டாலின் வந்து அவருக்கு ஃப்ரீடம் கொடுத்துருந்தாரு சம்பளம் கொடுத்துருந்தாரு இன்னும் சொல்லப்போனால் அவருடைய பல பொருளாதார விஷயங்களில் பிரச்சனைகளை தீர்த்தவர் வேறு தலையும் பொருளாதாரத்தில் உதவி செஞ்சவரும் உதயநிதி ஸ்டாலின் அதில் எந்த சந்தேகம் இல்லை அவரு கூடவே நடிக்க மாட்டேன்னாரு அதேமாரி தன்னை அறிமுகப்படுத்தின சந்தானத்துக்கும் நடிக்க மாட்டேன்ட்டார் அப்போ சந்தானத்துக்கு ஒரு நீதி உதயநிதி ஸ்டாலினுக்கு உறுதினா மற்ற எல்லாரும் படங்களும் நடிக்க வேண்டிய வரும் வரும்ல அதுதான் அப்புறம் வந்து இப்போது சிம்புடைய படத்தில் கூட நயன்தாரா அவங்க சேர்ந்து நடிச்சா கூட ஒரு கெஸ்ட் அப்பியரன்ஸ் மாதிரி பண்ணியிருப்பார் சும்மா ஒரு சீனில் ஒரு சென்டிமெண்ட் மாதிரி அப்புறம் அடுத்தடுத்த படங்களில் சுத்தமாகவே ஆமாம் அதான் ஒரு படத்துக்கு க கெஸ்ட் ஆர்டிஸ்ட்டாக ஒரு தலையை காமிக்கலாம் எல்லாம் தொடர்ந்து பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா அவருக்கும் சிக்கலாக இருங்கள்ல விநியோகஸ்தர்கள் தயாரிப்பாளர்கள் நீங்கள் கதாநாயனாக காமெடினா கதாநாயன் ரைட் ஓகே ஆனால் உதயநிதியோ சிம்புவோ சுந்தர்சியோ வந்து ஒரு வருத்தமோ இல்லைனா வந்து அவர் மேலே எதுவும் ஒரு கோவத்திலையோ இல்லையா இப்போது இந்த மாதிரி இருக்கிறது ஏன் ஒரு இணைய அதாவது அசோசியேட் டைரக்டர் வந்து டேரக்டர் ஆகிட்டார் பழைய டைரெக்டர் போய் அவர்கிட்ட எனக்கு அசோசியேட் வேணும்னு சொன்னால் நல்லாவிருக்கும் இப்போ நான் டைரக்டர் ஆகிட்டனேன் பரவாயில்லையா சும்மா வா அப்படின்னா எப்படி சரி வரும் அதனால் அசோசியேட் டைரெக்டர் ஆனப்போ அசோசேட் டைரக்டாக இருந்தவர் டைரக்டர் ஆனதுக்கப்புறம் அவர் டைரெக்ட் தான் பண்ணணும் மறுபடியும் அசோசியேட் டைரெக்ஷனுக்கு எப்படி வருவார் அது அது பண்பு இல்லை அதனால் அவங்க அவங்களாவே நாசுக்காக கௌரவமாக அதை கேட்க முட்ருவாங்க ஓகே அடுத்து அவருடைய அடுத்தடுத்த விஷயங்கள் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க எந்தளவுக்கு அவர் வந்து ஒரு பெரிய ஹீரோவாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு நினைக்கிறீங்க அது அவர் தேர்ந்தெடுக்க கதையில் பொறுத்து இருக்கு இப்போ கதையை இருந்ததுன்னா அந்த ஹீரோவுக்கு நல்ல பேர் கிடைக்கும் கதை இல்லைன்னா இந்த ஹீரோவுக்கு பேர் கிடைக்காது அந்த மாதிரி அவர் தேர்ந்தெடுக்கிற கதையில வச்சு தான் அவருடைய முன்னேற்றத்தை கணக்குப்படும் அப்படின்புற எடுத்து எடுப்பில் எதுவும் சொல்ல முடியாது போதீஸ் அண்ட் போதீஸ் வர்ணமகால் இப்போது குரூம்பேட்டையில் ஜவுலியும் தங்கநகையும் இப்போது ஒரே இடத்தில் திருப்பி விழா சலுகையாக சவரனுக்கு ரூபாய் ஆயிரம் தள்ளுபடி